மலையாள ஹோம்மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. ஒரு புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு புகைப்படம் ஒரு உருக்கமான கதைக்கு வழிகோலா இருந்திருக்கு. ஆமாங்க, 17 வயதான இளம் புகைப்பட கலைஞர் ரிசர்ட் விஜயகுமார். இவர் தன்னோட அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையில நடக்கிற சந்தோஷங்களையும் வலிகளையும் பிரதிபலிக்கிற வகையில புகைப்படங்களை எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டுட்டு வராரு. அப்படி கடந்த டிசம்பர் 21 ஆதரவற்ற அந்த தாயின் அழுக்குரல் ஏற்காட்டு உரை குளிரையும் உஷ்ணமாக்கியது அப்படின்ற தலைப்போட அவர் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இந்த உருக்கமான ஆவணப்படம் பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அவர் பதிவிட்ட அந்த பதிவில ஒரு தாய் தன்னோட ஒரே மகனை பத்தி ரொம்பவே சோகமா சொல்லி இருக்காங்க. என் பையனுக்கு 12 ஆகுது. 1 வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அப்புறம் போலியோவால கை கால் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் நடப்பான், கால் இழுத்துரும், அப்புறம் இடுப்புல தூக்கி வச்சுப்ப. 3 என்னோட கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, ஆனா அப்புறம் திரும்பி வரல. பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு போனப்போ உங்க பையனுக்கு சீட்டு தர முடியாதுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. உன் பையன் யூரின் போவான், அதை நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ வேணும்னா கூடவே இருந்து சொல்லி கொடுன்னு சொன்னாங்க. நான் படிக்கல சார், ஆனா என் பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு அப்படின்னு அந்த தாய் ராஜாமணி கண்ணீரோட பேசி முடிக்கிறாங்க. இந்த பதிவை பதிவிட்ட புகைப்பட கலைஞர் இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணும்னு நினைச்சிருக்காரு. இதனால இந்த பதிவோட இணைச்சு முதல்வர் MK Stalin மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 டேக் பண்ணி இருக்காரு. அவர் பகிர்ந்த 24 மணி நேரத்துல சேலம் ஏற்காடு உதயநிதி நற்பணி மன்றத்தை சேர்ந்தவங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்ய சொன்னதா சொல்லி ஒரு வீல் சேரை வாங்கி கொடுத்தாங்க. மேலும் கல்விக்கு ஏற்பாடு செய்ததோட ஏற்காடு மருத்துவமனையில சிகிச்சைக்கும் ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு ரிச்சர்ட் இப்போ இன்ஸ்டாகிராம்லயே பகிர்ந்திருக்காரு. மேலும் கலை என்பது மனிதர்களுக்கானது, என்னோட கேமரா இன்னும் நிறைய மக்களோட வாழ்க்கைய பிரதிபலிக்க புகைப்படங்களா நான் எடுத்துட்டே இருப்பேன்னு ரிச்சர்ட் விஜயகுமார் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ.